My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2022 examination உடைய result இன்னைக்கு நைட் 11:49 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய பேர் செக் பண்ணிட்டு இருக்கிறதுனால வெப்சைட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு உடனே லாகின் ஆகிறது இல்லை, உடனே ஓப்பன் ஆகிறது இல்லை. பட் அட் த மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ண வரைக்கும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்க முடிஞ்சு. ஸோ வெப்சைட்னுடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை டைரக்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீட்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் லாகின் பண்ணியும் போய் பார்த்துக்கலாம். அதுலேயும் லிங்க் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நமக்கு வந்து நீட்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில், அதாவது என்டிஏ டெஸ்ட் சர்வீசஸ் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் எக்ஸாமினேஷனில் நீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ அதனுடைய இந்த காப்பி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து உங்களுடைய இந்த செக்யூரிட்டி பின், இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது வந்து வந்துடுது. ஸ்கோர் கார்டு வந்த உடனே நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் டைரக்ட்லி டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் யுவர் ஸ்கோர் கார்டு. அண்ட் இந்த ஸ்கோர் கார்டை நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ அல்லது உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லேயோ போடுறத தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். பிகாஸ் உங்களுடைய ஸ்கோர் கார்டில் உங்களுடைய மார்க் மட்டும் இல்லை, உங்களுடைய மார்க்கையும் சேர்த்து உங்களுடைய ரேங்க் என்ன, உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி பல விஷயங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது. தெர் வில் பி அ கியூஆர் கோட் அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன் ஹாவ் டு பி கெப்ட் கான்ஃபிடென்ஷியல். கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் இந்த ஸ்கோர் கார்டை வச்சு நிறைய மால் ப்ராக்டிசஸ் நடந்துச்சு, அதனால் அந்த மாதிரி இப்போவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வரல. பட் ஸ்டில் இந்த ஸ்கோர் கார்டை நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நான் இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத வேணால் நீங்கள் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். உங்களுடைய ஸ்கோர் கார்டை வைக்கிறத அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய ரேங்க், உங்களுடைய பர்சன்டைல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் வந்துடும். இதில் முக்கியமாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி உங்களுடைய பர்சன்டைல், நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். உங்களுடைய ரோல் நம்பர், கேண்டிடேட் நம்பர், மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கியூஆர் கோடும் உங்களுடைய ஃபோட்டோவும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால டோட்டல் இந்த ஸ்கோர் கார்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அவுட் ஆஃப் 720 எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதும் வந்துடும். பர்சன்டைல் என்ன, ஆல் இண்டியா நீட் ரேங்க் என்ன அப்படிங்கிறது வந்துடும். இந்த ரேங்க்கு தமிழ்நாடு ரேங்க் கிடையாது, திஸ் இஸ் யுவர் ஆல் இண்டியா நீட் ரேங்க். ஸோ அகில இந்திய அளவில் உங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கும். ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுடைய ஜென்ரல் பர்சன்டைல் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து, பாஸ் குவாலிஃபைங் பர்சன்டைல் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கிறாங்க. இஃப் யூ ஆர் அன் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட், அதாவது ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, இடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 50th பர்சன்டைல் தான் பாஸ் பர்சன்டைல். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதனுடைய மார்க் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, 715 117 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கோர் தான் உங்களுக்கு வந்து பாஸ் பர்சன்டைல் ஃபார் அன்ரிசர்வ். தட் மீன்ஸ் 117 இஸ் யுவர் பாஸ் பர்சன்டைல். அண்ட் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40th பர்சன்டைல் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு பாஸ் பர்சன்டைலாக இருக்குது. ஸோ நீங்கள் 93 மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே யூ ஆர் குவாலிஃபைடு நீட் எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுடைய நீட் எக்ஸாமினேஷனில் நீங்கள் 93, இந்த இடத்துல டோட்டல் மார்க்ஸ் அப்டைன் அப்படிங்கிற இடத்துல 93 இருந்துச்சு அப்படின்னாலே யூ ஆர் என்ன, குவாலிஃபை, யூ ஆர் குவாலிஃபைடு, யூ ஹாவ் குவாலிஃபைடு நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்குமா கிடைக்காதா, ப்ரைவேட் காலேஜஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து தனிப்பட்ட இதை சார்ந்தது. பட் உங்களுடைய நீட்டில் பாஸ் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு 93 மார்க்ஸுக்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அன்ரிசர்வ்டு, அது ஓப்பன் கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 117 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா பாஸ் பர்சன்டைல், அதாவது பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். இதே இது பர்சன் வித் டிசேபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ் அண்ட் இடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய பிடபிள்யூடி பார்த்தீங்க அப்படின்னா 45th பர்சன்டைல், 105 மார்க்லேருந்து 116 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கேட்டகரி போட்டிருக்கிறாங்க. ஸோ 105க்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ ஆர் என்ன, யூ ஹாவ் குவாலிஃபைட் நீட் எக்ஸாமினேஷன். அண்ட் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இதில் இருக்கக்கூடிய பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் 40th பர்சன்டைல் அப்படிங்கிறதுனால 93 அப்படிங்கிறது தான் உங்களுடைய குவாலிஃபைங் மார்க். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கோர் கார்டு உங்களுக்கு வரும்.
இந்த ஸ்கோர் கார்டை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்கோர் கார்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் டேட் ஆஃப் டெக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் அப்படிங்கிறது 7/9/2022 அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன டேட்லேயே விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுடைய மார்க் என்ன மார்க்காக இருந்தாலும், நீங்கள் கம்மியாக மார்க் வாங்கியிருந்தாலும் சரி, நல்ல மார்க் வாங்கியிருந்தாலும் சரி, யூ ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் எக்காரணம் கொண்டும் எந்த விதமான தவறான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான் இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது வெறும் தேர்வு தானே தவிர, 3 மணி நேர எக்ஸாமினேஷன் உங்களுடைய 12 வருட படிப்பினுடைய தரத்தை நிர்ணயிக்க முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பக்கூடிய மனிதன் நான். ஸோ அதனால் எக்ஸாமினேஷனை வச்சு இந்த எக்ஸாமினேஷன் மார்க்கை வச்சுட்டு எந்த விதமான தவறான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு மிஸ்ஸை நான் உங்கள்கிட்ட வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். பெற்றோர்கள் ஒருவேளை உங்களுடைய குழந்தைகள் யாராவது மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளோட நேரத்தை செலவிடுங்க. எஸ்பெஷலி இன்னொரு ஒரு வார காலம் இல்லை ஒரு வாரம் இல்லை 2 வாரம் உங்களோட குழந்தைகளோடையே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். யூ ஹாவ் டு மோட்டிவேட் தம், பிகாஸ் எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய குழந்தைகள் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களோட குழந்தைகளோட நேரம் செலவு பண்ணுங்கள், அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இஃப் தே ஆர் வில்லிங், லெட் தம் ரிப்பீட். இஃப் தே ஆர் நாட் வில்லிங், லெட் தம் ஃபைன் தேர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்களோ அதை செய்கிறதற்குரிய முழு கதவுகளையும் நீங்கள் திறந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த நீட் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் வாங்கின எல்லாத்துக்குமே மிஸ்பா கரியர் அகாடமி சார்பாக நல்வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் விரும்பின மருத்துவக்கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய மார்க் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ.